ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா. எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ டே 6 செலிப்ரேஷன் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது. ஸோ இன்றைக்கி வந்து பிரசாதமாக நான் கடலைப்பருப்பு பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் நான் செஞ்சுருவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 அப்புறம் தான் நாங்கள் விநாயகர் வந்து கரைப்போம். எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐகார்டில் லிங்க் தரேன். வீட்டில் சாமியெலாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க மராத்தி மித்ரா கம்பாலா அசோசியேஷன் ஏற்பாடு பண்ணால் கணபதி ஃபெஸ்டிவலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 5 தான். ஸ்ரீ சஜானந்த ஸ்கூலில் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரோக்ராம் ஷெட்யூல் வீடியோட ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்கேன், ப்ரோக்ராம் ஷெட்யூல் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து டே 6 செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அழகாக ரங்கோலியெலாம் போட்டிருந்தாங்க, நீங்களே பாருங்கள். அழகாக கணபதி பாப்பாவாக வரைஞ்சிருக்காங்க, பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்தது. நிறைய பேர் சேர்ந்து தான் வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், ஃப்ளவர்ஸெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க, நடுவில் விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ டே 1 டே 5 வரைக்கும் வேறு ஒரு ரங்கோலி இருந்துச்சு, அது என்ன இருந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தர்ஸ்டேங்க. ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி எல்லோ கலர் தீமில் தான் வந்திருந்தாங்க. இன்றைக்கி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்தாட்சரி ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன், ப்ரோக்ராம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ டே 1 டே 5 வரைக்கும் என்ன ரங்கோலி போட்டிருந்தாங்கன்னு பார்க்கலாம். சூப்பராக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணாலும் தரேன், போய் பாருங்கள். டான்ஸ் ப்ரோக்ராமாக செம்ம சூப்பராக இருந்தது. ட்ராயிங் காம்படிஷன், குவிஸ் காம்படிஷன், ஸோ நிறையா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகா பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வந்த எல்லாருமே வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் நல்ல கூட்டம்தான். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம், டைம் 8:00 தான் ஆகுது. ஸோ 8:30 தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இங்கே எப்படின்னா விநாயகருக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு பணம் கட்டணும். ஸோ ஸ்பான்சர்ஸ் ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் வந்த எல்லாருக்குமே ஆரத்தி தட்டு தருவாங்க, அதுக்கப்புறம் நம்மளும் ஆரத்தி எடுக்கலாம். ஸோ வந்த எல்லாருமே நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, நாராயணி நமோஸ்துதே.
சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்தாட்சரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். Yeah.
என்ன எப்போ பார்த்தாலும் சாமி வீடியோவாக போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில், அமைதி நிம்மதி சந்தோஷம். ஸோ இது மூணுமே எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா கோவில், பூஜை, பஜனை. அதனால தான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டுருந்தது. எங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாம் இருந்ததுனால நாங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு நேரத்திலே கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.